வணக்கம் நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய வாட்ரு ஆப்பிள் மரத்தில் வந்து இந்த வருஷம் நல்ல நிறைய காய்கள் வந்தது இது வந்து நாலாவது முறையாக இப்போது பழங்கள் வந்திருக்கு ஆக்சுவலாக இதில் வந்து இப்போ மழை பெய்கிறதுனால நிறைய பழங்கள் கொட்டிடுச்சு அதுக்கப்புறம் கூட பிஞ்சியாக இருக்கிறதா இப்போ பழுக்கிற ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பழங்கள் தான் இருக்குது நீங்களே பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட பழங்கள் இருக்குது இதே மாதிரி இது வந்து க்ரீன் ஆக்சுவலாக அதை நம்ம நர்சரியில் வந்து ஐந்து வகையான கலரில் இந்த வாட்ரு ஆப்பிள் அவைலபிளாக இருக்குது பார்த்திங்கன்னா ரெட் கலர்லேயே மூணு கலர் டைப் இருக்குது மூணு டைப்பில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பழம் ரொம்ப லாங்காக இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த பழமே வந்து ரெட் கலரில் இருக்கும் ஆனால் ஷார்ட்டாக இருக்கும் அப்புறம் இன்னொரு கலர் மூணாவது கலர் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ரொம்ப டார்க் ரெட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் கூட இருக்குது இந்த பிங்க் கலர் வந்து இன்னும் நிறையா காய்க்கும் குட்டி ரொம்ப சின்ன சைஸாக இருக்கும் பழம் ஆனால் பழங்கள் வந்து நிறைய காய்க்கும் இதில் உடைய இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாவும் இருக்கும் இதில் வந்து நமக்கு விட்டமின் சி இருக்குது இது சின்னவங்க முதல் கொண்டு பெரியவங்க வரைக்கும் நிறையா விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டாவது நம்ம ஏற்றது மாடி தோட்டத்தில் ஒரு இருபத்தி இருபத்தொன்று கவர்லையோ குரோ பேக் குரோ பேக்லேயோ வச்சிங்கனாக்க உங்களுக்கு ஃபுல்லாகவே நிறைய காய்க்கும் நம்ம மாடிக்கு போனோம்னா டெய்லி ரெண்டு பழம் எடுத்து சாப்பிட்ற மாதிரி பழங்கள் எப்பவுமே அவைலபிளாக இருக்கும் இது எல்லா காரமே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம்னாக்க உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டே டேஸ்ட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு பழத்தை பறித்து பார்க்கலாம் எப்படி இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறது கூட பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இது மீடியமான சைஸ் தான் இது ஆக்சுவலாக ரொம்ப லாங்னு சொல்ல முடியாது ரொம்ப ஷார்ட் சொல்ல முடியாது பழங்கள் என்ன நல்லா முதிர்ச்சி அடையலை முதிர்ச்சி அடைஞ்சினா பெரிய பழங்களாக இருக்கும் இதனுடைய பார்த்திங்கன்னா இது நல்லா கொஞ்சம் முதிர்ச்சி அடைஞ்ச பழம் நல்லா பெருசாக சைஸ் பெருசாகவே இருக்குது இது ஓல்ஸ் இருக்காது உள்ள ஃபுல்லாகவே ஸ்பாஞ்சி மாதிரி இருக்கும் ஒரு அப்படியே சாப்பிட்லாம் ஒரே கிளையில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பிஞ்சுகள் பழங்கள் இருக்குங்கிறத பாருங்கள் பார்த்தீங்க இதெல்லாம் ஓரளவு முதிர்ச்சி அடைஞ்சிச்சு சின்ன பிஞ்சுகள் கூட இருக்குது நிறையாவே இருக்குது அந்த மரத்துலேருந்து கொஞ்சம் பழம் நம்ம பறிச்சுருக்குறோம் அந்த பழம் தான் அந்த தட்டில் வச்சுருக்குறோம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சமாக தான் பறிச்சிருக்கோம் இன்னும் மரத்துலேயே கூட நிறைய பழங்கள் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது க்ரீன் நீங்கள் முதல்ல நம்ம மரம் நம்ம பார்த்தது க்ரீன் பச்சை கலரில் வரக்கூடிய பழம் இது ஒயிட் கலர் இந்த வாட்டர் ஆப்பிள்லேயே ஒயிட் இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ லாங் வராது ஏன்னா கொஞ்சம் கலர் ஒயிட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது வந்து சின்ன குரோ பேக்கில் தான் இருக்குது பதினெட்டு பதினெட்டு குரோ பேக்கில் தான் இருக்குது அதிலே பழம் வந்திருக்குது ஏற்கனவே இதில் ஒரு பத்து பழங்கிட்ட வந்தது இப்போது நமக்கு ரெண்டு பழம் தான் இதில் இருக்குது இதுவும் ஏன் இந்த கா இந்த சின்ன செடியை மாடி தோட்டத்தில் வளர்க்கலாங்கிறதுக்கு ஒரு இதுக்காக தான் உங்களை காமிக்கிறோம் இந்த சின்ன செடி இந்த வாட்டர் ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா இப்போ க்ரீனும் ஒயிட்டும் நம்ம பார்த்தோம் நம்ம நர்சரியில் இன்னும் வந்து ரெட்லேயே மூணு வெரைட்டி இருக்குது அதாவது கொஞ்சம் ஒன்று வந்து லாங் சைஸாக வரும் ரெட்லேயே இன்னொன்று ஷார்ட்டாக வரும் இன்னும் டார்க் ரெட்டாக இருக்கும் மொத்தம் நம்மட்ட இப்போ அஞ்சு கலர் வாட்டர் ஆப்பிள் நம்மட்ட அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க வந்து நம்ம நர்சரி நம்பரை காண்டாக்ட் பண்ணி நைன் எயிட் ஃபோர் ஒன் நைன் எயிட் சிக்ஸ் ஃபோர் டபுள் ஜீரோங்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி வாங்கி பயன்படுமாறு அன்புடன் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்